அன்பு நேயர்களே வணக்கம். சுபக்ருது ஆண்டு ஆடி மாதம் 2022 துலாம் ராசிக்கு சனி தரும் யோகம் என்ற தலைப்பிலே இந்த பதிவை கணித்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்று ஏதேனும் சஞ்சலமோ மனக்கலக்கமோ நிச்சயம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த விதமான நேர்மறை சிந்தனையை தவிர மற்ற எதிர்மறை சிந்தனைகளை எதுவானாலும் ஒதுக்கி தள்ள வேண்டியது உங்களுடைய நிச்சய கடமை. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை ஆடி 1 முதல் துவங்குவார். தட்சிணாயன புண்ணியகாலம். இந்த தட்சிணாயன புண்ணியகாலத்திலே சிவனை நினைத்து வேண்டி வணங்கி துவங்கக்கூடிய அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. தொடர்ந்து சனிக்கிழமைகளிலே முடிந்தால் அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று தரிசனம் செய்து வருவது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியில்தான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அந்த உச்சம் பெறக்கூடிய அமைப்பிலே சனியினுடைய பார்வை பலம், 10வது பார்வை என்பது ஒரு பலம் பொருந்திய பார்வை. அந்த பார்வை பலம் இருக்கிறது. அங்கு கேது இருக்கிறார். கேது செவ்வாயை போன்று செயல்படக்கூடியவர். செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது. இப்போது நிலம் சார்ந்த விஷயத்திலே, நிலம் சார்ந்த ஏதேனும் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது நிலம் சார்ந்த வழக்குகளிலே உங்களுடைய செயல்பாடு என்பது பிரம்மாண்ட பலன்களை தருவதற்கு செவ்வாயோடு சேர்ந்த ராகு அங்கு இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இந்த நிலையிலே உதவி என்பது இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஆத்ம பலம் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து 10வது இடத்திலே, அந்த கர்மஸ்தானத்திலே உங்களுக்கு சூரியன் புதன் இணைந்து தரக்கூடிய ஆற்றல், யோசனை இவையெல்லாம் பன்மடங்காக உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய தொழிலின் மூலமாக உயர்ந்து உங்களுடைய வீட்டிலே அதனுடைய அம்சங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வீடு, அதாவது உங்களுடைய வீடு அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய தொழிலுக்கான ஒரு இடம், இவற்றிலெல்லாம் மிக பெரிய நிபுணத்துவம், உங்களுடைய துறையிலே ஒரு நிபுணத்துவத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக காட்டக்கூடியதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே அதிகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சென்று மறையக்கூடிய குரு, அவரும் வக்கரமாகிவிடுவார் ஆடி மாதம் பாதியிலே. அப்படி வக்கர குரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே இருப்பார். உங்களுக்கு அவர் விரய செலவுகளை தரக்கூடிய அமைப்பு. அப்படி என்றால் குருவருள் திருவருள். எப்படி? திருமணம் போன்ற காரியங்கள் உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டு கிடந்தால் அது நடைபெறக்கூடிய அமைப்பு. பணம் எங்கேனும் தேங்கி இருக்கிறது, கொடுத்த கடன் வரவில்லை என்றால் அது நிச்சயம் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து கையிலே வந்து பணம் சேரக்கூடிய அமைப்பு. அப்படி சேரக்கூடிய பணத்தை நீங்கள் தொழிலிலே முதலீடு செய்து நிலம் போன்ற அமைப்புகளிலே, நிலம் அல்லது வீடு வாங்குதல் போன்ற அமைப்புகளிலே செவ்வாயினுடைய அந்த பலம் இருக்கிறது அல்லவா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பார்ட்னர்களுடைய பலத்தின் மூலமாக. இது என்ன சொல்கிறது? அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து, உங்களுடைய தொழில் என்றால் உங்களுடைய பார்ட்னர்களை அனுசரித்து செல்லும்போது வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய காலம். அர்த்தாஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்திலே சனி துலாம் ராசியை பொறுத்தவரை பெரிய பெரிய பிரச்சனை ஏதும் செய்து விடாது. நல்லது செய்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சனி உச்சம் பெறக்கூடிய வீட்டை பார்வை செய்யும் போது அங்கு அவர் எந்த விதமான நீச்ச செயலுக்கும் அங்கு ஒரு இடம் தந்து விட மாட்டார். இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் என்பது ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய, இயற்கையாகவே உங்களுக்கு அது 4ஆம் இடமாக, அங்கே ஆட்சி பெற்ற சனி அதுவும் வக்கர நிலையிலே நேர்கதியிலே நேர்மறையாக நீங்கள் இருக்கும்போது இந்த வக்கர சனியானவர் உக்கிர பலன்களை எல்லாம் நற்பலன்களாகவே உங்களுக்கு அருளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, சூரியன் புதனுடைய அந்த பார்வை என்பதும் சிறப்பாக இருக்கும். மாதத்தின் அடுத்த பாதியிலே உங்களுக்கு புதனானவர் சற்று உங்களுக்கு 11ஆம் இடத்திலே வரும்போது உங்களுடைய யோசனைகள் மூலமாக நல்ல பயன்களை எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக அல்லது தந்தை வழி மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளித்தருவதற்காக கிரகங்கள் காத்திருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய தந்தை வழியாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு சொகுசு கார் அல்லது உங்கள் சொகுசுக்காக வீட்டிற்கு தேவையான ஏதேனும் ஒரு சாதனங்கள், கையிலே துணி துவைப்பவராக இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல ஒரு வாஷிங் மிஷின்,
வாஷிங் மிஷின் இருக்கிறது என்றால் அதிலே உயர் ரக வாஷிங். இப்படியெல்லாம் தந்தை வீட்டிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய சுகத்தை கூட்டுவதற்கு அல்லது உங்களுடைய உழைப்பை சற்று குறைத்து நீங்கள் ஓய்வாக இருப்பதற்கு அமைப்பை தரக்கூடிய, உங்கள் மனதிலே சந்தோஷம் தரக்கூடிய சீர்களையெல்லாம் செய்வதற்கு உங்களுடைய தந்தை வழியின் மூலமாக உதவிகள் வரக்கூடிய காலம். எந்த விதமான பிரச்சனை என்றாலும் உங்களை நெருங்காது இருப்பதற்கு கிரகங்கள் இனிமையான அமைவிலே இருக்கிறது. உங்களுக்கான சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் எட்டுக்கும் அவர்தான் அதிபதி. அவர் ஒன்பதாம் இடத்திலே இருந்து உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலே இருந்து தன வரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இப்படி தொல்லைகளே இல்லாத ஒரு நிலை, அது மட்டுமல்ல சனி ஒரு தரக்கூடிய ஒரு யோகம் என்று சொல்லலாம். சனி நிச்சயமாக இங்கு ஒரு நல்ல யோகத்தை, யோகத்திலே இரண்டு வகை இருக்கிறது, இங்கு உங்களுக்கு சந்தோஷத்தை, அனுகூலத்தை, ஆதாயத்தை தரக்கூடிய யோக அமைப்பிலே இருக்கிறார். குரு பகவானும் வக்கர நிலையிலே வரப்போகிறார். 29 ஜூலை 2022 அவரும் எடுத்திருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம். ஆறாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் கடன்களையெல்லாம் சமன்படுத்தி ஒரு ஈக்குவலைஸ், பிரச்சனையெல்லாம் இல்லாமல் செய்து தரக்கூடிய ஒரு அமைப்பிலே இருப்பார். உங்களுக்கான எதிரிகளோ, வம்போ, வழக்கோ அல்லது உங்கள் உடல் நோய் ஏதேனும் இருந்தால் அதை குறைத்து, அதனை குறைத்து அல்லது இல்லாமல் செய்வதற்கான வழிவகைகள் எல்லாம் நல்ல மருத்துவர்கள் எல்லாம் கண்ணிலே காட்டக்கூடிய அமைப்பு. முக்கியமாக விநாயகர் வழிபாடு, தினம் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வழிபடுவது, இல்லை என்றால் உங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து குளித்து நீராடி இல்லத்திலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை விநாயகனுக்கு நிவேதனமாக வைத்து வழிபடுங்கள். இல்லை என்றால் வீட்டு வாசலிலே அருகம்புல் நிச்சயம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அருகம்புல் பறித்து வந்து, அருகம்புல் முதலிலேயே பறித்து சுத்தம் செய்து வைத்து கொண்டீர்கள் என்றால் ஒரு இரண்டு அருகம்புல் சாற்றி வழிபடுவது என்பது மிகப்பெரிய அரிய பலன்களை எல்லாம் தரும். நிச்சயம் செய்து பாருங்கள். இதை துலாம் ராசி துலாம் லக்னம் உள்ள மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு வக்ர குரு, வக்ர சனி இந்த காம்பினேஷன் இருக்கிறது அல்லவா, அருமையான இடங்களிலிருந்து இந்த பலனை தொடர்ந்து நற்பலன்களாகவே தந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு தான் ஜனவரி 2023 வரை சனி பகவானுடைய நிலை இருக்கப் போகிறது. ஆகையினால் வக்ரம் பெற்ற சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ஆகையினால் உடல் படுத்தும், நோய் வரும் என்றெல்லாம் கலங்கவே தேவையில்லை. அதை சீர் செய்வதற்கு, சரி செய்வதற்கு அருமையான இடத்திலே இப்போது இருக்கக்கூடிய சனி வக்கர சனியாகவும் குரு வக்கர குருவாகவும் இருந்து நல்லொருளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே விஷயம் என்னவென்றால் உங்களுடைய பார்ட்னர் அல்லது இல்லத்திலே உங்கள் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், மனைவிக்கு ஒருவேளை துலாம் லக்னம், துலாம் ராசி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், கணவர் சற்று விட்டு கொடுத்து முன்கோபம் வரக்கூடிய அமைப்பிலே இருக்கும்போது கணவனுக்கு முன்கோபம் வரும், மனைவிக்கு துலாம் ராசி துலாம் லக்னம் என்று ஏதேனும் ஒன்று இருந்தால் அப்போது எதிர்பாலினத்தவரினுடைய கோபம் அல்லது தொழிலிலே பார்ட்னர்கள் ஏதேனும் முன்கோபம், இவற்றை சற்று பொறுத்து ஆண்டாலே போதும், சிறப்பு என்பது உங்கள் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை என்பது சிவாலயங்களில் வேண்டுவது சிறப்பு, இல்லை என்றால் இல்லத்திலேயே சிவனை நினைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். முடிந்தால் அனுமன் வழிபாட்டிலே, அனுமன் கோயிலில் இருந்தால் அனுமனுக்கு ஒரு வடைமாலை சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய, மிக சிறப்பான பலன்களை எல்லாம் தரும். உங்களுக்கு தேவை நேர்மறையான சிந்தனை. எந்த சிக்கலும் வந்தாலும் அந்த சிக்கலை தீர்த்து தருவதற்கு கிரகங்கள் அருமையாக இருக்கிறது. திருமண வரம் என்பது இதிலே இருக்கிறது. ஏதேனும் தடைகள் இருந்தால் அது நீங்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு சுற்றமும் நட்பும் சூழ உங்களை சிறப்புற இருப்பதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மங்கள நிகழ்வுகளெல்லாம் நடத்தி தரக்கூடிய அமைப்பிலே கிரகங்கள் இருக்கிறது. கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதன் காரணமாக மன சஞ்சல, மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். தெய்வ பக்தியில் மூழ்கி இருக்கும்போது அது நிச்சயம் அப்படி ஒரு அமைவோ நிகழ்வோ வராது. ஏதேனும் காதலில் இருக்கக்கூடிய அமைப்பு என்று ஒன்று இருந்தால் இந்த வேளையிலே காதல் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆம், வக்கர குரு அவருடைய பார்வை உங்களை நோக்கி, அதாவது காதலை நோக்கி இருக்கும். காதலானது கனிந்து திருமணத்தை நோக்கி இருக்கும். அதே காதலிலே முறை தவறி இருந்தால் சிக்கல் வரக்கூடிய அமைப்பும் தரும். குழந்தைகளுடைய கல்வியை பொறுத்தவரை நினைத்த இடத்திலே கல்வி, நினைத்து சிறப்பான கல்வி எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் சில தடங்கல்கள், சில சிக்கல்கள், செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே கல்வியை பொறுத்தவரை ஆனாலும் சரி,
திருமணம், ஆனால் திருமணம் அது சார்ந்த விஷயங்கள், அதாவது காதல் திருமணம் என்ற விஷயத்திலும் சில தடைகள் வந்து தான் அது நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஒரு தொண்டு செய்தாலும், அதாவது ஏதேனும் சாதாரண ஒரு விஷயத்திலே இறங்கி செய்தாலும் கூட தொண்டு, அந்த தொண்டானது அல்லது மதப்பணி, கோயிலுக்கு சென்று உழவாரப்பணி என்று சொல்வார்கள், கோயிலை தூய்மை செய்து வெள்ளையெல்லாம் அடிப்பார்கள் சிவன் கோயிலில், அப்படிப்பட்ட பணிகளெல்லாம் நீங்கள் சின்னதாக செய்தாலும் கூட போதும், அது மிகப்பெரிய பேரையும் புகழையும் உங்களுக்கு வாங்கி தந்துவிடக்கூடிய இந்த காலம். ஆகையினால் கடகத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கர்கடக மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பயனுள்ள காலமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் அதிகமாக கிடைக்கும். சம்பளம் என்பது சற்று கூடவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதேனும் விற்பனை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய புதிய புதிய யோசனைகள் மூலமாக அந்த நிர்வாகத்திற்கோ அல்லது சுய தொழில் என்றால் எளிதாக அது பல லாபங்களை தருவதற்கு, நல்ல லாபங்களை தருவதற்கான அமைப்பில் இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடான உறவு என்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் அவருடைய ஆட்சி வீட்டிலே நாலாம் இடத்துல இருக்கிறார். அது உங்களுக்கு இயற்கையாகவே நான்காம் இடம், நான்காம் வீடு என்று சொன்னேன். ஆகையினால் நான்காம் இடத்தில் சனி பகவானுடைய இயற்கையாக ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் ஆட்சி பெற்ற சனி வக்கர நிலையிலே இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பு பலன்களையே அள்ளி அள்ளி தருவாரே தவிர எந்த விதமான சிக்கலையோ தருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால்தான் சனி தரும் யோகம் என்று தலைப்பே போட்டிருக்கிறேன். தொழில் வல்லுநர்கள் தொழில்நுட்பங்களுடன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு இருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அரசு துறையிலே வேலை தேடுபவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமம் அதிர்ஷ்டமாகவே அமையக்கூடிய அமைப்பு. அன்பு நேயர்களே, துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்புற இருப்பதற்காக கணித்து தந்திருக்கிறேன். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.